हलो फ्रेंड्स वेलकम टू मेरकुरी क्लाउड्स इनकी नम्बर चेनल परुपुर कुछ पड़ेदा पाकपर कुम रे टेस्टा वाँ ए पड़ेदन पाकल ना अद्कोर कल को अलग कड़लापरपे और अर मण ना ऊरा वचर अल क्लिन पड़े परप वो नम्बर और मिक्सि जारिकल परप अर मेर मुकाल मण ऊरना ना ऊरी इरपकूड और आरल पू पल सेको अंजु वर मिग अ அது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸில ஒரு நல்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட கூடாது இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு வெங்காயம் வந்து நமக்கு பொடியா கட் பண்ணியிருக்கணும் சோ அதனால நான் இந்த மாதிரி சாப்பர்ல போட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்தமாதிரி உங்ககிட்டக்கே இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் பாருங்க நல்லா பொடியா சாப் பண்ணி கொடுத்துருச்சு சோ இதையும் வந்துட்டு நம்ம அதோட ஆட் பண்ணிட்டு நல்லாவே எல்லாத்தையும் mix பண்ணி எடுத்துக்குவோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம இதல வேற எதுமே ஆட் பண்ணல இது எல்லாமே வந்து நல்ல கெட்டியா இருக்கும் நல்லா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாத்தீங்க அப்படினா और इड्ली पात्र ना कुछ तनियो आड पड़ी ना कुटर तनी वो ना सूडान अदल इड्ली तटपो नाम कल परपेमें इतमी कुटी कुटी उरुया पिछड़ी अच्छे वेग वो रे निष्ल ना वो ना वंदमा इंमारी ना वो इतना नम्बर तनिया इतना कुलम एप्ली पड़ेद पाकल अदर वान और रे टेबिस्पून अल्व ना इनके वह ना सेतर ना सेत पड़े कुलम रो ना टेस्टा ट्रे पड़ी पांग इप ना परिये वंगयो अड़िया कट पड़ी सेतर वंगय ना वदंगन और मूणु परिये सईज तक कट पड़ी के ऐसा नम्बर पुलि एम आड पड़पे सो पुल टेस्ट वेणूंव अद्क तक आड पड़ो तक आड पड़क வெங்காய தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட் வேணும் அதுக்காக நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் சோ அத வந்து நான் அரைச்சு எடுத்துக்கறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணனும் வீட்லயே பண்ண குழம்பு மிளகாய் தூள் இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டீங்க அப்படினா வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே நல்லா mix ஆயிடும் இந்த டைம்ல நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து நல்லா கொதிக்கணும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் போது இதுக்கு வந்து நம்ம இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்றேன் இப்போ குழம்பு பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் அளவு தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நாம வந்து இதல ஆட் பண்ணிட்டு நல்ல குழம்பு வந்து கொதிக்க விடணும் பாருங்க குழம்பு வந்து நல்ல தளதளன்னு கொதிக்கணும் அப்பதான் இந்த குழம்போட வந்து பச்சை வாசனை எதுமே இருக்காது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்ப சிம்ல போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தா உருண்டை எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா மெதுவா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம் அப்படினா குழம்ப வந்து கொதிக்கவே விட கூடாது இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி குழம்புகளை எடுத்து அந்த உருண்டை மேல டிப் பண்ணி விட்டோம்னாலே போதும் அவ்வளவுதான் குழம்பு ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இப்போ இதுக்கு தேவையான அளவு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டில ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சமா பெருங்காய தூள் கொஞ்சமா வெந்தய தூள் வெந்தய தூள் ரெடி பண்ணி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணும்போது குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளவுதான் தாளிப்பு ரெடி ஆயிருச்சு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா குழம்புல வந்து தாளிப்பு ஊத்திட்டோம் அப்படினா அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியனா இருக்கறவங்க எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படினு என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம மெர்குரி க்ளவுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்